அனைவருக்கும் மதியமான குளிர்ந்த வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கான என்டிபிசி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ ஏற்கனவே டிசபிலிட்டி ரோல் வந்து நம்ம மூணு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில், பார்க்காதுங்க அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அண்ட் அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி இதுக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் நம்முடைய அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் போயிட்டுருக்கு, சரிங்களா? அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே வீடியோ கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆர்ஆர்பி ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கேள்வி பார்ப்போம். ஏற்கனவே ஒன்பது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது கேள்வி, சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் ஏற்கனவே பத்து வீடியோ போட்டிருந்தோம், இது பதினோராவது வீடியோ, சரிங்களா? இது இல்லாமல் அதிகமான 247 அப்படிங்கிற சேனல்லையும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான் 247 சேனல்லையும் வீடியோஸ் வரும் ரயில்வே சம்பந்தமாக. ஸோ இந்த சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? சரி, பத்தாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, when 335 is added to 5A7, the result is 8B2. 8B2 is divisible by 3. What is the largest possible value of A? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 335 கூட 5A7 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ 8B2, சரிங்களா? இந்த 8B2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றால் வகுப்படக்கூடிய ஒரு எண். அப்படின்னா ஏவுடைய அதிகபட்ச வேல்யூ என்னவா இருக்கும்? ஓகே, ஏவுடைய அதிகபட்ச வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஆப்ஷனில் இருக்கு, சரிங்களா? நீங்கள் பார்க்கலாம், 5, 7 கூட்டினா 12, ஓகே, மீதி 1 வரப்போகுது. எப்படி இருந்தாலும் இங்கே 1 இருக்குது, சரிங்களா? 3, 1, 4 வருது, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னு ஒரு நம்பர் வரப்போகுது. இப்போ 5, 3 கூட்டினா 8 வந்துருச்சு. ஸோ இந்த நம்பரை இங்கே ஏ கூட கூட்டினோம்னா இங்கே ஒரு நம்பர் வரப்போகுது. இந்த முழு எண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 டிவிசிபிள் ஆகணும். அந்த நம்பர் என்னன்னு சூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இங்கே எந்த எண் கூட்டினா ஆல்ரெடி 3, 1, 4 இருக்குது. இங்கே ஏ அப்படிங்கிற வேல்யூ எதை கூட்டினா இங்கே பி அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும், ஓகே? 4 இருக்குது, 4 கூட 8 கூட்டினா 12 வந்துடும். 12 எக்ஸ்ட்ரா 1 இங்கே வந்துடும், சரிங்களா? அப்போ அதை போட முடியாது. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், 8B2 அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொன்னோம். 3 வகுப்படணும் அப்படின்னு சொன்னோம். 3 வகுப்படணும் அப்படின்னா இந்த மொத்த எண்களின் கூடுதல் என்ன டிவிசிபிலிட்டி ரூல் படி, அதுதானே நம்ம 3 வகுப்படணும்னு பார்த்துருக்கோம். 8, 2, 10. அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 2 இருக்கலாம். 12 இருந்துச்சுன்னா 3 வகுப்படும், இல்லை 15 அப்படி இருந்துச்சுன்னா 3 வகுப்படும், அப்படி இல்லைன்னா 8, 18 இருந்துச்சு, அதாவது எல்லாத்தையும் கூட்டணும், பியோட வேல்யூ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுப்படும், சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பிக்கு பதிலாக இந்த 2 அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 3, 1, 4, ஓகே. இப்போ ஏவுக்கு வந்து 8 அப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 2 கிடைக்கும், 12, ஆனால் எக்ஸ்ட்ரா 1 போயிடுச்சு, இங்கே 9 வந்துடும். அப்போ நம்ம 8 அப்ளை பண்ண முடியாது, ரைட்டா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ 2 வராது அப்படிங்கிறது பார்த்த உடனே சொல்லிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க 5 போட்டோம், பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்றோம். அப்படின்னா 3, 1, 4 நமக்கு கூட்டின 5 வரணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1 இருக்கலாம், கரெக்ட். 1 இருந்துச்சுன்னா இந்த முழு எண்ணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிசிபிள் பை 3 இருக்கும். அண்ட் இங்க 1 அப்படிங்கறது ஆப்ஷன் இருக்கு, சரி, ரைட்டா? ஆனா எடுத்த உடனே 1 சூஸ் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 1 அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் தான், ஆனால் அதுதான் லார்ஜஸ்ட் நம்பரா, வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? சரி, இப்போ நம்ம வந்து இங்க 8, 5 பதிலாக இப்போ 8 இருக்குது. 8, 8, 2 அப்படின்னாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுப்படும். இப்போ இங்க 8 வரணும்னா இங்க என்ன நம்பர் போடலாம்? 1, 3, 4. ஏக்கு வந்து 4 போட்டோம் அப்படின்னா 8 கிடைச்சிருமா? ஓகே, அப்போ 4 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? இருக்கு, ஓகே, எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4 இருக்கும், ரைட்டா? லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ. ஏன் 1 வராது அப்படின்னா அது வந்து பாசிபிள் வேல்யூ பட் ஸ்மாலஸ்ட் நம்பர், ஓகே. லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ அதிகபட்சமான மதிப்பு அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஏவோட மதிப்பு 4 அப்படின்ட்டு வரும், சரிங்களா?
நீங்க இப்படி போட்டும் பண்ணலாம், செக் பண்ணிட்டு பண்ணலாம். சரி, அடுத்து 11வது கேள்வி. 3 அடுக்கு 11, 3 அடுக்கு 12, 3 பவர் 13, 3 பவர் 14 இஸ் டிவிசிபிள் பை. இந்த எண் எந்த எண்ணால வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வகுப்படக்கூடிய எண் எது? கொடுத்திருக்கிற ஆப்ஷன் 7, 8, 11, 14. இது எதால வகுப்படும், எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்துருவோமா? சரி, இப்போ இந்த 3 பவர் 11 அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? 3 பவர் 11 காமனா வெளியெடுத்தோம் அப்படின்னா, இன்ட்டு இங்க ஆல்ரெடி 3 பவர் 11 வெளியே எடுத்துட்டோம், அப்போ 1 இருக்கும். இங்க 3 பவர் 11 வெளியே இருக்கு, அப்போ 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேல பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, பவர்ல இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணணும்னா அடுக்குகளை கூட்டணும், அது தெரியும் இல்லையா? ரைட். சரி, அடுத்து 3 பவர் 2, 3 பவர் 3, இவ்வளவு தானே வேல்யூ. சரி, அப்ப இதனுடைய மதிப்பு என்ன? 3 அடுக்கு 11, 1, 3, 9, 27. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன மதிப்பு வரும்? முன்னெடுக்கு 11, 10, 30, 40 வரும். சரிங்களா, இப்ப சொல்லுங்க இது எந்த எண்ணால வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. 40 அப்படிங்கறது எந்த எண்ணால வகுப்படும் அப்படின்னு பாருங்க. 7 வகுப்படுமா, 11 வகுப்படுமா, 14 வகுப்படுமான்னு பார்த்தா 8 வகுப்படும். ஓகே, ஸோ 8 வகுப்படுது அப்படின்னா இந்த எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 8 வகுப்படும். ரைட்டா, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா, இப்போ இந்த 3 பவர் 11 இருக்கு, இது எப்படி எழுதலாம்? 3 பவர் 10னா 3 × 40 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 8 வகுப்படும். சரிங்களா, ரைட். சரி, அடுத்து 12வது கேள்வி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கண்டிப்பா இப்ப நீங்க போட்டுருவீங்க நினைக்கிறேன், எந்த கன்ஃபியூஷன் இருக்காது, லாஸ்ட் நான் போட்டேன் இல்லையா, அதே தான் ட்ரை பண்ணுங்க. 4 பவர் 11 வெளியே எடுத்துட்டீங்க, அப்புறம் 1 + 4 + 4 பவர் 2 + 4 பவர் 3. இப்ப சொல்லுங்க இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 4 பவர் 11 அப்படின்னா 1 + 4 + 16 + 64 இல்லையா, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 20, 60, 80, 84, 1, 85. இப்போ 4 பவர் 11 × 85 அப்படின்னு இருக்கு. 85 எதால வகுப்படும்? 17 வகுப்படும். 17 × 85. ஸோ ஆப்ஷன் சி. வேற ஏதாவது என்னால் வகுப்படுமானா? வகுப்படாது. ஸோ இப்போ இந்த எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 வகுப்படும். ரைட்டா, சரி. அடுத்து அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்க. 4 பவர் 61, இப்போ என்ன எழுதுவீங்க? 4 பவர் 61 காமன் எடுத்துட்டீங்க, 4 + 1 தானே இருக்கும், உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்புறம் 4 பவர் 2. கரெக்டா, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 4 பவர் 61, 1 + 4 + 16. இப்போ 4 பவர் 61 = 20, 21. 21 அப்படிங்கிறது எதால வகுப்படும் பாக்குறீங்க? எதால வகுப்படும்? 3 வகுப்படும். சரிங்களா, அப்போ இந்த எண் 3 வகுப்படும். 17 வகுப்படாது, 11 வகுப்படாது, 13 வகுப்படாது, அதனால 3 வகுப்படும். ரைட்டா, சரி. அடுத்து பாருங்க 2 பவர் 51, இதையும் நீங்க போட்டுருவீங்க, எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணிடலாம். 2 பவர் 51 எடுத்துட்டோம்னா 1 + ஓகே 2 + 2 பவர் 2 + 2 பவர் 3 + 2 பவர் 4. கரெக்டா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? 51, 1 + 2 + 2 = 4, 8. ஓகே, 8 × 2 = 16. ஓகேவா, சரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணி சொல்லுங்க. டூ பவர் 51 இன்ட்டு 8 + 2 என்னது 10, 16 + 4 என்ன 20, 30, 31.
31 ட்ரை பண்றீங்களா சரி என்ன வரும் நானே சொல்றேன் 2 பவர் 51 இருக்கு இல்லையா அப்படினா அர்த்தம் 2 பவர் 15 எடுத்துக்கோங்க ஒரு 2 இங்க ஆட் பண்ணிக்கோங்க சரி 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதென்ன அர்த்தம் இது கூட்னா பவர்ல இருக்க கூடியது 51 ஆ மாறிடும் அப்ப நாம அதில இருந்து ஒரு 2 மட்டும் எடுத்துறோம் இன்ட் 31 இருக்கு சரிங்களா இப்ப சொல்லுங்க 2 பவர் 50 இன்ட் இது என்ன வேல்யூ இதோட வேல்யூ என்னது 62 இல்லையா 62 வா இப்போ எதால வகுப்படும் அப்படினு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல 23 ஆல வராது அப்படிங்க உங்களுக்கு தெரியும் 58 ஆல வகுப்படுமா அப்படினா 58 ஆலயும் வகுப்படாது எலிமினேட் பண்ணிரலாம் ஓகே சரி டவுட்டா இருந்தது அப்படினா இன்னிமே 2 பவர் 49 எடுத்துக்கோங்க ஓகே அப்ப இன்னொரு 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படி என்ன கிடைக்கும் நமக்கு 124 னு கிடைச்சிருமா ஓகே 124 னு கிடைச்சிருங்க இப்ப சொல்லுங்க எக்ஸாக்ட்டா எதால வகுப்படும் அப்ப 124 ஆல வகுப்படும் அவ்வளவுதான் விஷயம் இங்கேயுமே அதேதான் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சு அப்படினா வகுப்படல அப்படினா இங்க இருக்க கூடிய எத்தனை டைம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரால வகுப்படுது அப்படினு பார்த்துக்கலாம் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ வேற அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா கீழ்கண்ட எண்கள்ல எது 18 ஆல வகுபடாது அப்படினு சொல்லி கேக்குறாங்க 18 ஆல வகுபடாதது எது 18 ஆல வகுபடாதது எது இந்த எண்கள்ல 18 ஆல வகுபடாது அப்படினா 9 × 2 அப்படினு எழுதுவோமா பிரிச்சு 18 அப்போ 2 ஆலயே வகுபண்ணு 9 ஆலயே வகுபண்ணு கரெக்ட்டா 2 ஆல வகுபடாது கடைசில ஈவன் நம்பர் இல்ல இது 2 ஆல வகுபடாது அப்ப கண்டிப்பா இது 18 ஆலயே வகுபடாது அப்படினு பார்த்தேனே சொல்லுவீங்க 9 ஆலனா இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க 5 4 9 6 3 9 இதுலயும் அதே நம்பர் தான் இருக்கு இதுலயும் அதே நம்பர் தான் இருக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிரலாம் ரைட் இதுல பாத்தீங்க அப்படினா 9 9 பட் 9 ஆல வகுபடும் ஆனா 2 ஆல வகுபடாது அப்ப 18 ஆல வகுபடாது அப்படிங்கறத நாம சொல்லிரலாம் ரைட் நம்ம அதான் ஈவன் நம்பர் வகுபடும் அப்படிங்கிறது ஓகே அடுத்து பாருங்க லாஸ்ட் 1 த லீஸ்ட் நம்பர் which must be added to அதாவது 6709 கூட நாம ஒரு எண் ஆட் பண்ணோம் ஓகே அப்படி ஆட் பண்ணக்கூடிய மிக சிறிய எண் எது அந்த எண் அப்படி ஆட் பண்ணோம்னா அது வந்து 9 ஆல எக்ஸாக்ட்டா வகுபடணும் அப்படினா அந்த எண் எது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே நமக்கு டிவிசிபிலிட்டி ரூலோட 9 க்கு தெரியும் 9 ஓட வகுபடும் தன்மை என்ன வகுபடும் விதி அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதாவது 6709 கூட ஒரு எண் 6709 அப்படிங்கறது எக்ஸாக்ட்டா 9 ஆல வகுபடுமானா சொல்லிருவீங்க இல்லையா சோ 9 அடிச்சுறோம் 6 7 13 அப்ப 9 ஆல வகுபடாது சொல்லிருவோம் அததான் அவங்க சொல்லிருக்காங்க ஆனா அது கூட ஒரு நம்பரை கூட்டுங்க இது கூட இன்னும் ஒரு 6709 6715 6710 6711 இந்த மாதிரி ஏதோ ஒரு எண் வந்து பாத்தீனா வகுபடும் இல்லையா அடுத்து அந்த எண் எது அப்படினு சொல்லி கேக்குறாங்க அப்படி வரக்கூடிய எண்ணுக்கும் இதுக்கும் எந்த ஒரு மிகச்சிறிய எண்ணை ஆட் பண்ணா கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க நீங்க வழக்கமா போடுறது எப்படி பண்ணுவோம் நம்ம ஆப்ஷன்ல கூடிய எண்ண கூட கூட்டி அது வகுப்படுதா அப்படினு சொல்லிட்டு பாப்போம் இல்ல இது மீதி எத்தனை வருது அத்தனை என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படினும் பண்ணுவோம் இல்லையா சோ 9 ஆல் அடிக்குறோம் அப்படினா 79 63 மீதி 4 4 36 மீதி 4 ஓகே 50 45 மீதி 4 அப்ப நம்ம 4 இருக்கா மீதி அப்போ அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 5 கூட்டணும் அப்படினா 9 வந்துரும் அடுத்து 9 ஆல் அது வகுப்படுறோம் சோ இப்படி நீங்க செக் பண்றது இருக்கு அடிச்சு பாத்து ஓகே அப்போ 5 தான் ஆன்சர் அப்படினு போடலாம் இல்ல 6709 க்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும் 9 இது 9 கேன்சல் ஆயிருச்சு 6 உம் 7 உம் எத்தனை ஆச்சு கூட்டினா 13 னு வந்துருச்சு நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல அந்த டிஜிட்ஸ் எல்லாம் கூட்டினா 9 ஓட மல்டிப்ளை வந்துச்சுனா அந்த எண் வந்து பாத்தீங்கன்னா 9 ஆல வகுப்படும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி 9 ஓட மடங்கா வந்துச்சுனா அந்த எண் 9 ஆல வகுப்படும் அப்படிங்கிறது தெரியும் 13 னு வந்துருச்சு வேற எந்த எண் அது கூட்டினா அடுத்து 9 ஓட மடங்கா வரும் 18 9 ஓட மடங்கா வரும் இல்லையா சரி 13 னு வருது இது ரெண்டையும் கூட்டினாவே 4 ஓகே
இப்படி வெச்சுக்கோங்க இப்ப 4 கூட எதை கூட்டினா 9 கிடைக்கும் 5 கூட்டினா தான் 9 கிடைக்கும் இந்த 5 கூட்டும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் 9 ஆல் வகுப்படும்னு தெரிஞ்சிருச்சு அப்போ 6709 கூட நம்ம 5 கூட்டணும் அப்படிங்கறது நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிரும் சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா 9 ஆல் வகுப்படும் அப்ப ஆன்சர் என்னது 5 அப்படி சாய்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் ஓகே கான்செப்ட் இதுதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ